நம்ம சேல வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கோங்க அதுக்குள்ள அந்த பாலிங் கிளிக் பண்ணும்போது சி ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோ போலாம் திருவண்ணாமலை வேக்கிங்கால் உண்ணாமலை நகர் பகுதியை சேர்ந்தவர் தான் ஸ்ரீபால் வயது நாற்பத்தி ரெண்டு காவல்துறையில் கியூ பிரிவு போலீசாராக பணியாற்றி வருகிறார் அவருடைய மனைவிதான் ஞானசுந்தரி வயது முப்பது இவர்களுக்கு இரண்டு மகன்கள் உள்ளனர் ஸ்ரீபாலின் மாமியாரான விமலா வெறையூர் வருவாய் ஆய்வாளராக பணியாற்றி வருகிறார் இவர் ஸ்ரீபால் குடும்பத்தினருடன் சேர்ந்து வசித்து வருகிறார் திருவண்ணாமலை வேக்கிங்கால் தெற்கு நகர் ஒன்பதாவது வீதியை சேர்ந்தவர் தான் சிவகுமார் வயது முப்பத்தி ஒன்று கிளிப்பட்டு கிராம நிர்வாக அலுவலராகவும் உள்ளார் சிவகுமார் பணி நிமித்தமாக விமலாவை சந்திப்பதற்காக ஸ்ரீபாலின் வீட்டிற்கு வந்து சென்று உள்ளார் இதில் அவருக்கும் ஸ்ரீபாலின் மனைவிக்கும் இடையே தொடர்பு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது இது குறித்து அறிந்த ஸ்ரீபால் சிவகுமாருக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார் இருப்பினும் கள்ளத்தொடர்பு தொடர்ந்ததாக தெரிகிறது இதனால் ஸ்ரீபாலுக்கும் சிவகாருக்கும் இடையே முன்விரோதம் ஏற்பட்டும் உள்ளது இந்த தான் நேற்று முன்தினம் மாலை சிவகுமார் குடிபோதையில் ஸ்ரீபாலின் வீட்டிற்கு சென்று தகராறு செய்தும் உள்ளார் அப்போது வீட்டில் ஸ்ரீபாலின் மனைவி மற்றும் குழந்தைகள் மட்டும் இருந்துள்ளனர் பின்னர் வீட்டுக்கு வந்த ஸ்ரீபால் சம்பவ பற்றி அறிந்து ஆத்திரம் அடைந்துள்ளார் அதைத் தொடர்ந்து இருபது பதினோரு மணி அளவில் ஸ்ரீபாலுவும் அவரது மாமியார் விமலாவும் சிவகுமாரின் வீட்டிற்கு சென்றுள்ளனர் அங்கு ஸ்ரீபாலுக்கும் சிவகுமாருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது இதனால் ஆத்திரமடைந்த ஸ்ரீபால் தான் மறைத்து வைத்திருந்த இந்த ஆசிடை திடீரென எடுத்து சிவகுமார் மீது ஊற்றியுள்ளார் அந்த ஆசிட் அவர் மீது பற்று தெளித்ததில் ஸ்ரீபால் முகத்திலும் பட்டுள்ளது இதில் இருவருக்கும் உடல் வெந்து காயம் ஏற்பட்டது இதனால் வழியால் துடித்த இருவரையுமே அக்கம்பக்கத்தினர் மீட்டு சிகிச்சைக்காக திருவண்ணாமலை அரசு மருத்துவமனைக்கும் அனுப்பி வைத்தனர் பின்னர் அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக ஸ்ரீபால் சென்னையில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையிலும் சிவக்குமார் சென்னை அரசு மருத்துவமனையிலும் சேர்க்கப்பட்டு உள்ளனர் இதுகுறித்து திருவண்ணாமலை கிழக்கு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது